அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தால் இருபது பெண்கள் மேம்பாடு இந்த தலைப்பை பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை டேஸ் ஆன்சர் நெடில் ஆ சாவித்ரி பாய் போலே அடுத்தது பின்வருவனவற்றை பொருத்தவும் சர்வதேச மனித உரிமை உரிமைகள் பிரகடனம் அதுக்கான விடை வந்து அனைவருக்கும் கல்வி உரிமை உண்டு ரெண்டு உலகம் முழுவதும் உள்ள எழுத்தறிவற்ற இளம் பெண்கள் விகிதம் அறுபத்தி மூணு சதவிகிதம் மூணு கல்வியறிவு பெற்ற பெண்களால் உயரும் பொருளீட்டு சதவிகிதம் இருபது சதவிகிதம் நாலு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவிகிதம் அதிகரிப்பு மூணு சதவிகிதம் சிறுமிகளுக்கான முதல் பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது அடுத்தது சரியான வாக்கியங்களுக்கு டிக் குறியிடவும் தவறான வாக்கியங்களுக்கு இன்ட்டு குறியிடவும் கல்வி மூலம் பெண்கள் மேம்பாடு கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை உயர்கிறது சரி குழந்தைகள் குழந்தை கடத்தலை குறைக்கிறது இதுவும் சரி அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுகிறது சரி வருமான நிலை குறைகிறது தவறு குழந்தை திருமணத்தை குறைக்கிறது சரி குழந்தையின் மன முதிர்ச்சியை அதிகரிக்கிறது சரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது இதுவும் சரி வறுமையை அதிகரிக்கிறது இது தவறு அப்போ பெண்களால் பெண் கல்வியின் மூலமாக இதெல்லாம் சரியாக இருக்குது சிலது மட்டும் தவறாக இருக்குது அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் விடையெளி பெண்கள் கல்வி கற்பதும் பணிக்கு செல்வதும் அவசியமானதா ஆம் எனில் அதனால் ஏற்படும் நன்மைகளை கீழ்காணும் குறிப்பு வார்த்தைகளை கொண்டு எழுதவும் பொருளாதார மேம்பாடு பாலியல் சமத்துவம் சமூக பாதுகாப்பு பெண்கள் கல்வி கற்பதன் மூலம் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தான் சார்ந்த குடும்பம் மற்றும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக உறுதுணையாக நிற்க முடியும் இந்த பொருளாதார மேம்பாடானது பெண்கள் பாலியல் சமத்துவம் பெறுவதற்கும் சமூக பாதுகாப்பு பெறுவதற்கும் அவர்களுக்கான உரிமைகளை அடைவதற்கும் வழிவகுக்கிறது அடுத்தது பின்வரும் பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என்பதை எழுதவும் ஐந்து பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று அவர்கள் வலிமையானவர்களை வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே ஆகும் சரி அடுத்தது ஆ பாலினம் என்பது உயிரியல் பண்பு கூற்றுப்படி கூற்றின்படி சமூகத்தில் ஆண் அல்லது பெண்கள் பெண் என வகைப்படுத்தப்படுவதாகும் இதுவும் சரி பாலின பாகுபாடு பார்க்கும் சம் சமூகம் முன்னேறும் தவறு முன்னேறாது நாலு சாதி சமய இன பாகுபாடலை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையும் தவறு இதை அடிப்படையாக இல்லாத சமூகம்தான் முன்னேறும் அடுத்தது கீழ்கண்டவற்றிலிருந்து ஆண் மற்றும் பெண் செய்யும் வேலையை வேலைகளாக நீவீர் கருதுவதை அட்டவணைப்படுத்து சமைத்தல் பாடம் கற்பித்தல் வீட்டை தூய்மை செய்தல் அலுவலகம் செல்லுதல் குழந்தைகளை கவனித்தல் கிரிக்கெட் விளையாடுதல் ஆண் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுதல் பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கவனித்தல் சமைத்தல் வீட்டை தூய்மை செய்தல் இருபாலரும் செய்வது பார்த்தீங்கன்னா பாடம் கற்பித்தல் அலுவலகம் செல்லுதல் மேற்கண்டவற்றிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன இன்றும் சமூகத்தில் சில வேலைகள் பெண்கள் மட்டுமே செய்யக்கூடியது என்றும் சில வேலைகளை ஆண்கள் மட்டும் செய்யக்கூடியது என்றும் பாகுப பாகுபடுத்தப்பட்டுள்ளது எனினும் இன்றைய சூழ்நிலையில் இருவரும் வேலைகளை பகிர்ந்து செய்கின்றனர் சரி மாணவர்களே இது வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி